like a bell cut. Hello everyone, நான் தான் கேமிங் ஸ்டேஷன்ல உங்க டாபிக் கேமை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பப்ஜி மாதிரியே இருக்கிற மூணு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்ஜி கிராஃபிக்ஸ் அளவுக்கு வராது, இருந்தாலும் அந்த கான்செப்டில் அந்த பேட்டில் ராயல் கான்செப்டில் இருக்கிற மூணு கேம்ஸ், ஓரளவுக்கு பப்ஜி மாதிரி இருக்கிற மூணு கேம்ஸை பற்றி தான் இன்னையோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். LiveTech Turbo Double Vibration Gamepad with all controls. Premium gamepad in affordable price. Link in description. Make sure you buy it. So, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா World War Heroes or World War II. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு வார் டூ சமயத்தில் அந்த சினாரியோவை அப்படியே காமிக்கிற மாதிரி தான். இந்த கேமில் வந்து நம்மளால் டேங்கர் வந்து ஷூட்லாம் பண்ண முடியும். அந்த வேர்ல்டு வார் இருக்குல்ல, வேர்ல்டு வார் டூ அதோட இது மாதிரியே தான் இந்த கேம். அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி ஷூட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இந்த கேமு. இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் இது இது பேட்டில் ராயல் கேம் மாதிரி தான் இந்த கேமும். ஸோ நம்ம மேலே ரேடாரில் காமிக்கும் எங்கே எனிமீஸ் இருக்காங்க அப்படின்லாம். ஸோ இந்த கேமும் நல்லா தான் இருக்கும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது கேம் பார்த்திங்கன்னா ஹோப்லெஸ் லேண்ட். ஸோ இந்த கேமோட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து அந்த கான்செப்டை வந்து சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கேமில். பாருங்க, அவனை ஷூட் பண்ணி காமிக்கிற பாருங்களேன். உங்களுக்கு ஷூட் பண்ணுறது இந்த சென்சிட்டிவிட்டிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப லேக் ஆகுது இந்த கேமு. அது ஒரு ட்ராபேக்கு, சென்சிட்டிவிட்டி ரொம்ப பேடாக இருக்குது. நம்ம ஸ்கோப் போட்டால் தான் நம்மளால் ஒழுங்காகவே அடிக்க முடியுது, இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த கேமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது கேம் பார்த்திங்கன்னா ஸ்கார் ஃபால். ஸோ இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக ஆஃப்லைன்லேயும் ஆடலாம், ஆன்லைன்லேயும் ஆடலாம். இந்த கேம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க, ஆன்லைன் ஆஃப்லைனுன்ட்டு. ஸோ இந்த கேமில் இந்த லாபி டைம் அதெல்லாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளைட்லாம் வரும் நம்ம பப்ஜி மாதிரியே. ஸோ நம்ம குச் காமிக்கிறோம் பாருங்கள், பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸில் ஆஃப்லைனில் நான் இதை விளையாடிட்டுருக்கேன் இப்போது, ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ஆஃப்லைன்லேயே சூப்பராக இருக்குல்ல, நான் இறங்கி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். அதே மாதிரி சேம் டைப் பேராஷூட்லாம் வரும் இப்போ நம்மளுக்கு. இப்போ பேராஷூட் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் வந்து அங்கே சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எவ்வளோ நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த கான்செப்ட் பேட்டில் ராயல், அதே மாதிரி தான் அங்கே இந்த கேமும். சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, நம்ம ஷூட் பண்ணும் பப்ஜியோட அதே கான்செப்ட் தான். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கேமு. பப்ஜிக்கு வந்து ஒரு நல்ல ஆஃப்லைன் ஆல்டர்னேட்டிவ். நிறைய பேர் ஆஃப்லைனில் பப்ஜி விளாட முடியுமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. இது பப்ஜி மாதிரியே தான், ஆனால் ஆஃப்லைனில் விளாட்ற ஒரு கேமு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன், கன்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ போகலாம் நம்ம. இதில் அந்த ஸ்ப்ரிண்ட் மோடு கூட இருக்குது, நம்ம பப்ஜியில் இருக்கிற மாதிரியே அதே ஸ்ப்ரிண்ட் மோடு இருக்குது சின்னதாக. பாருங்கள் இப்போ ஒருத்தனை நான் வந்து சும்மா அந்த ஷுரிக்கன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பிளேட் நிஞ்சா பிளேட் மாதிரி, அதை தூக்கி போட்டாலும் சாவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் போய். இதுலேயும் நம்ம பப்ஜி மாதிரியே அதே தான் லூட்லாம் எடுக்கணும். அண்டு பப்ஜியோட கிராஃபிக்ஸ் அளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு பப்ஜியோட கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்குது, நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே. ஸோ இந்த கேமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. அப்படி நான் சொல்ல மாட்டேன், இன்றைக்கே உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவும் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி